இன்னைக்கு நாம குப்பனின் கனவு அப்படிங்கிற புதுமை பித்தன் ஐயா எழுதிய கதையத்தான் பார்க்க போறோம். அன்னைக்கு நாள் முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரேடியா 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ அடிச்சு பெஞ்சு ஓஞ்சிட்டா நல்லா இருக்கும், இல்ல ஒரு வேலையும் பார்க்க முடியல. இப்படி நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தா எப்படி? குப்பன் ஒரு ரிக்ஷாக்காரன். வண்டிய மேற்கும் கிழக்குமா இழுத்து சென்றதுதான் மிச்சம். ஒரு சத்தமாவது கிடைக்கல. மேலெல்லாம் நனைஞ்சிடுச்சு. தலையில போட்டிருந்த ஓட்ட தொப்பியும் தொப்பலா நனைஞ்சிடுச்சு. வேஷ்டிய கூட பிழிஞ்சு கட்ட நேரம் இல்ல. அவ்வளவு ஆவல். ஒரு நாளனா கிடைச்சிட்டா வீட்டுல எரிஞ்சிட்டு முடங்கிடலாம். போகிற பெரிய மனுஷங்களுக்கு ரிக்ஷானா மழையில கசந்து கிடக்குது. அந்த தெருமுனையில நிக்கிற பிச்சைக்காரன் பாடுதான் குஷி. பிச்சைக்காரனா இருந்தா கூட சீச்சி, என்ன மானங்கெட்ட பொழப்பு. குப்பன் ஒரு பொருளாதார சாஸ்திரி அல்ல, பொது உடைமைக்காரனும் அல்ல. இத்தனை நாளா அவன் பல்ல இழிச்சுக்கிட்டே சார் சார் என்று சட்டை போட்ட பேர் வழியை கண்டால் அவனுக்கு எரிச்சலா இருந்துச்சு. இப்போ திருட்டு பசங்க ஒரு பயலாது ஏறுறாங்களா சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வண்டிய திருப்புறான். அவர் வேண்டாம்பான்னு சொல்லிட்டு டிராம் வண்டியில ஏறிக்கிட்டு போயிட்டாரு. அந்த மனுஷனை கிழிச்சிடலாமான்னு ஒரு கோபம். இருந்தாலும் என்ன பண்றது, வண்டிய சென்ட்ரல் பக்கமா இழுத்துக்கிட்டு போனான். அப்போ அவன் மனசுல என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சாராயம் அடிச்சா எப்படி இருக்கும்? நாக்குல அவனுக்கு ஜலம் ஊறிடுச்சு. மெட்ராஸ் பூராவுமே வேகமா இழுத்துக்கிட்டு ஓடலாமே அப்படின்னு அவனுக்கு பட்டுச்சு. ஆமா, இந்த தொலையாத வேலை. குப்பன் பொண்டாட்டியும் 4 காசு பார்க்காமலா இருப்பா? அவ 4 காசு பார்த்திருந்தா வீட்டு கவலை ஓயும். இவனுக்கு அந்த 4 கிடைச்சா சாராய கடைக்கு ஆச்சு. குப்பன் வண்டியை இழுத்துக்கிட்டு போறான். முகத்துல பன்னீர் தெளிச்ச மாதிரி ஓயாம தூர விழுந்துகிட்டே இருந்துச்சு. சில சமயம் மூக்குல பட்டு தும்மல் வந்துகிட்டே இருந்துச்சு. வண்டியும் சட சடன்னு இவன் எண்ணத்திற்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தாளத்துல ஐயா கனவுல மிதக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டிராம்ல ஏறின ஆசாமி இவரா இருந்தா? அவ்வளவுதான். குப்பன் வண்டியில குஷியா உட்கார்ந்திருந்தான். மேல கோட்டு, உள்ள சட்டை, மடியில காசு, கையில பீடி, இல்ல இல்ல சிகரெட்டு. வண்டியை இழுப்பதும் குப்பன்தான். குப்பாயும் உட்கார்ந்து கொண்டா சோக்கா இருக்கும். அவதான் வீட்டுல இருக்காளே. குப்பா, வண்டிய வேகமா இஸ்துக்குன்னு போ சாராய கடை. இல்லடா, வெள்ளக்காரன் குடிக்கிற இடத்துக்கு. வண்டி ஒரு மாளிகை முன்பு நிற்கிற மாதிரி குப்பம் இறங்கி குப்பனுக்கு காசு கொடுக்கறான். இந்தாடா 4 கூட ஓரனா எனாம். உள்ள போறான். உள்ள சோஃபா, விசிப்பலக, நாறுக்கட்டில் எல்லாம் ஷோக்கா தான் இருக்குது. குப்பாயி அப்படின்னு கூப்பிடுறான். போடா குப்பா, வேலைக்குது அப்படின்னு குப்பாயி வர்றா. அப்போ டிராமில் ஏறிய கணவான் வருகிறார். ஏண்டா குப்பா, என்ன வீட்டுல இறக்கி விட்டுறியா? போசாமி, அதெல்லாம் அந்த காலம், மலை ஏறி போச்சு. அன்னைக்கு நீ ஏமாத்தலையோ, ஏ பூடு அப்படி. அப்போ ஏமாத்தினப்ப எப்படி இருந்தது? குப்பாயி வெளியில புடிச்சு தள்ளு அவன. வா, உனக்கு வேணும்னா 4 எடுத்துக்குன்னு பேசாத ஓடிப்போ. கூச்ச போடாதே, இது குப்பாய் ஊடு, தெரிஞ்சுதா? நீ வேணா வெளியில ரிக்ஷாக்குது, அதை இஸ்துக்குன்னு போய்க்கோ. ஏண்டா முழிக்கிற, போலீஸ கூப்பிடுவேன். படீரென்று அறை திடுக்கிட்டு நிற்கிறான். வண்டி லாந்தல் கம்பத்தில் மூந்தி கொண்டது. என்ன ரிக்ஷா, பிராட்வேக்கு வரியா அப்படின்னாரு ஒருத்தர். அப்பதான் கனவு கலைஞ்சி, வாங்க ஏறுங்க சாமி, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க அவர் 4 அப்படின்னு சொல்றாரு. குப்பனுக்கு சற்று முன் இழந்த முதலாளி பதவியை விட அந்த 4 மிகுந்த களிப்பை தந்தது.